இந்தியாவில் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஆழ்துளை கிணறுல விழுந்து இறக்கக்கூடிய குழந்தைகள் இது பற்றின சம்பவங்களை நம்ம அதிகமாக கேள்விப்படுவோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் சுரங்கப்பாதை இடிபாடுகள் இது மாதிரியான சம்பவங்களும் நம்ம நிறையவே கேள்விப்படுவோம். அப்படி ஒரு சம்பவம் தான் தீபாவளி அன்னைக்கு நடந்திருக்கு. 12ஆம் தேதி அதிகாலையில் 5 மணிக்கு உத்தரகண்டில் ஒரு மோசமான சுரங்கப்பாதை விபத்து நடந்திருக்கு. இந்த விபத்தில் எத்தனை பேர் சிக்கியிருக்காங்க, இந்த விபத்தோட பின்னணி என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். பிரம்மக்கல் யமுனோத்ரி பகுதிகளை இணைக்கக்கூடிய ஒரு தேசிய நெடுஞ்சாலை திட்டம், சார்தாம் நெடுஞ்சாலை திட்டம் தான் உத்தரகண்டில் இப்போ நடந்துட்டு இருக்கு. இந்த நெடுஞ்சாலை திட்டத்துக்கு கிட்டத்தட்ட 853 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. இந்த நெடுஞ்சாலை திட்டம் எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, யமுனோத்ரியிலிருந்து உத்தரகாஷிக்கு போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் சுத்திட்டு போகிற மாதிரி இருக்கும். அதை குறைக்கிறதுக்காக இந்த நெடுஞ்சாலை திட்டத்தை வந்து செயல்படுத்தலாம் அப்படின்னு அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்தின்படி ஒரு சுரங்கப்பாதை வந்து அமைச்சிட்டு இருக்காங்க. எங்கிருந்து எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்க்யாராலிருந்து தண்டல்கான் அப்படின்ற பகுதிக்கு ஒரு சுரங்கப்பாதையை வந்து அமைச்சிட்டு இருக்காங்க. இந்த சுரங்கப்பாதை மூலமா கிட்டத்தட்ட 26 கிலோமீட்டர் தூரத்தை வந்து குறைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ விபத்து எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுரங்கப்பாதையில தான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 270 மீட்டர் ஆழத்துல வந்து இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல கிட்டத்தட்ட 40 தொழிலாளர்கள் வந்துட்டு சிக்கியிருக்காங்க. இந்த இடிபாடுகளை கொஞ்சம் கொஞ்சமா தேசிய பேரிடர் மீட்பு குழுவும் மாநில பேரிடர் மீட்பு குழுவும் வந்துட்டு நீக்கி அந்த தொழிலாளர்களை எப்படி மீட்க முடியும் அப்படின்ற மாதிரியான முயற்சிகள் எல்லாம் 3 நாட்களுக்கும் மேல பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 3 நாட்களா இந்த தொழிலாளர்கள் எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். அரசாங்கம் இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு குழாய்கள் மூலமா உணவு, ஆக்சிஜன், அதுக்கப்புறம் தண்ணீர் இதெல்லாம் நாங்க கொடுத்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ கிட்டத்தட்ட 20 மீட்டருக்கும் மேல அந்த இடிபாடு கழிவுகள் எல்லாம் நீக்கி இருக்கிறதா சொல்றாங்க. இன்னும் 30 மீட்டருக்கு மேல அவங்க எடுத்தா மட்டும்தான் ஒரு எஸ்கேப் டனலை செட் பண்ணி அது மூலமா வந்து தொழிலாளர்களை மீட்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தா வட மாநில தொழிலாளர்கள் தான் மேஜரா பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒடிசா, பீகார் மாதிரியான மாநிலங்கள்ல இருந்து உத்தரகண்ட்க்கு வேலை பார்க்க வந்தவங்க தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 853 கோடி செலவுல பண்ண ஒரு ப்ராஜெக்ட், ஆனா தொழிலாளர்களுக்கான பேசிக் சேஃப்டியே இல்லை அப்படின்றதுதான் ரொம்பவே மோசமான ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இது உத்தரகண்டுக்கு புதுசான ஒரு விஷயம் கிடையாது. ஏற்கனவே 2019ல் இது மாதிரி ஒரு விபத்து நடந்திருக்கு. ஆனா அதிர்ஷ்டவசமா அதுல எந்த தொழிலாளர்களும் பாதிக்கப்படல, உயிர் தப்பிச்சிட்டாங்க. ஆனா 2021ல் ஒரு கோரமான விபத்து நடந்தது, அதுல கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான தொழிலாளர்கள் இறந்து போனாங்க. இது மாதிரியான டனல் கொலாப்ஸ் புதுசு இல்லை அப்படின்றது தெரிஞ்சும் அந்த டனல்ல ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸ்க்கான சேஃப்டி ப்ராப்பரா இல்லை அப்படின்றது ரொம்பவே வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. விபத்து நடந்து கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆயிடுச்சு. ஆனா இப்படி ஒரு விபத்து நடந்ததா அப்படின்றதே நிறைய பேருக்கு வெளியே தெரியல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஊடகங்களும் இதை பெருசா கவர் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் தீபாவளி கொண்டாட்டம், ஆனா தீபாவளி கொண்டாட்டம் பொங்கல் கொண்டாட்டம் நடந்த சமயங்கள்லயும் இது மாதிரியான நிறைய விபத்துகள் நடந்த போது அதை பெரிய லெவல்ல கவர் பண்ண மீடியாஸ் இப்ப எதுவுமே இந்த விபத்தை கவர் பண்ணாததுக்கான ரீசன் என்ன அப்படின்றதும் ரொம்ப சஸ்பீஷியஸா தான் இருக்கு. ஒரு மிகப்பெரிய நெடுஞ்சாலை திட்டம், அதாவது கங்கோத்ரி, யமுனோத்ரி, கேதார்நாத், பத்ரிநாத் மாதிரியான புனித தலங்களை வந்து இணைக்கக்கூடிய ஒரு வழித்தடம், இங்கே உத்தரகாண்டில் இது மாதிரி ஒரு விபத்து நடந்திருக்கு. அதனால் வந்துட்டு பிஜேபி அரசு வந்து இதில் ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்கும், அவங்கள தான் வந்து கேள்வி எழுப்புவாங்க அப்படின்றதுனால மீடியாஸ் இதை கவர் பண்ணலையா அப்படின்றதும் தெரியலை. இன்னொரு பக்கம் அரசாங்கம் இதுக்கான நடவடிக்கைகள்லாம் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு தான் இருக்கோம், மீட்பு குழு வந்து ரொம்ப தீவிரமான முறையில் ஈடுபட்டு தொழிலாளர்களுக்கு மீட்கிறதுக்கான நடவடிக்கையெல்லாம் எடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 3 நாட்கள் ஆகியும் இன்னும் ஒரு தொழிலாளரை கூட ப்ராப்பராக மீட்க முடியலை. ஏற்கனவே மீட்பு குழுவை கேட்டபோது இந்த கழிவுகளை அகற்றி அவங்களெல்லாம் வந்து மீட் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக 3 நாட்கள் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னும் எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்றது தெரியல. பார்ப்போம். இது மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அமெரிக்கன் தமிழ் ரேடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.